சுற்றுலாவில் பல வகைகள் உண்டு. சில சுற்றுலாக்கள் மிக விசித்திரமாக இருக்கும். இங்கு எதற்காக மக்கள் செல்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது கடினம். அப்படியொரு சுற்றுலாவைத்தான் இங்கு பார்க்கப் போகிறோம். இந்த இடம் இருப்பது நியூசிலாந்து நாட்டில். இது திடீரென்று உருவான சுற்றுலாத்தலம் என்று சொல்லலாம். இதை உருவாக்கியவர்கள் பெண்கள். பெண்கள் அணியும் உள்ளாடைகள் தான் இதன் மையம். இந்த இடத்தை பிராவேலி என்று அழைக்கிறார்கள் இங்குள்ள மக்கள். இந்த இடம் நியூசிலாந்தில் இருக்கும் சென்ட்ரல் ஒடோகோவில் உள்ளது. நியூசிலாந்து நாட்டில் குயின்ஸ் டவுனில் இருந்து வானகா செல்லும் சாலையில் கார்ட்ரோனா பள்ளத்தாக்கில் இந்த சுற்றுலாத்தலம் இருக்கிறது. சாதாரண விவசாய நிலத்து வேலியை சுற்றுலாத்தலமாக மாற்றியது பெண்கள்தான். அது 1999 புது வருட பிறப்புக்கு முதல் நாள் இரவு. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இறங்கிய சில பெண்கள் அந்த வழியாக செல்லும் போது சும்மா இல்லாமல் பெண்ணினத்தின் விடுதலையாக நினைத்து தாங்கள் அணிந்திருந்த பிராக்களை கலற்றி இந்த வேலியில் தொங்கவிட்டார்கள். மறுநாள் இந்த வழியாக போனவர்கள் அனைவரும் இந்த பிராக்களை ஒரு நிமிடம் நின்று பார்த்துவிட்டு சென்றனர். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் உள்ளூரில் பிரபலமாக தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இங்கு வரும் பெண்கள் தங்கள் பிராக்களை கலற்றி இந்த வேலியில் தொங்கவிடத் தொடங்கினார்கள். அதனால் பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த வேலியில் 60 பிராக்கள் தொங்கத் தொடங்கின. இந்த செயல் சிலருக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் இரவோடு இரவாக திருடன் ஒருவன் எல்லா பிராக்களையும் திருடிச் சென்று விட்டான். இந்த விஷயம் மறுநாள் நாடு முழுவதும் பரவியது. உடனே இந்த வேலியில் முன்பை விட அதிக பிராக்கள் இந்த வழியாக செல்லும் பெண்கள் இங்கு தொங்கவிட்டு சென்றார்கள். அனைத்து வடிவங்கள் மற்றும் அளவுகளில் நூற்றுக்கணக்கான வண்ணமயமான பிராக்கள் வேலியை அலங்கரித்தன. இப்படி பல வண்ணங்களில் பிராக்கள் தொங்குவது இந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டுநர்களின் கவனத்தை ஈர்ப்பதால் விபத்துகள் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்று பிராவேலிக்கு எதிர்ப்பு வரத் தொடங்கியது. மீண்டும் பிராக்கள் வேலியிலிருந்து அகற்றப்பட்டன. இந்த செய்தி காட்டுத்தீயாக உலகமெங்கும் பரவியது. உலகமெங்கும் இதற்கு ஆதரவு பெருகியது. மீண்டும் பிராவேலி தொடங்கப்பட்டது. இப்போது முன்பை விட மிக அதிகமான பிராக்கள் அதில் சேர்க்கப்பட்டன. ஒவ்வொரு முறையும் இந்த வேலி அகற்றப்படும் போது முன்பு இருந்ததை விட அதிகமான பிராக்கள் சேர்க்கப்பட்டு அதன் புகழ் அதிகமாகிக் கொண்டே போனது. நூற்றுக்கணக்கான பெண்களின் உள்ளாடைகள் ஒரு கிராமத்து வேலியில் கலைநயத்துடன் தொங்கும் வண்ணமயமான காட்சி மக்களை கவர்ந்தது. பெரும்பான்மையானவர்கள் அதை நேர்மறையாக பார்த்தார்கள். ஆனால் சிலருக்கு அது பிடிக்கவில்லை. இதை ஆபாசம் என்றும் காண சகிக்கவில்லை என்றும் கூறினார்கள். இதை நிரந்தரமாக அகற்ற நீதிமன்ற படியேறினார்கள். போக்குவரத்து ஆபத்து என்ற அடிப்படையில் பிராக்களை வேலியிலிருந்து அகற்ற உத்தரவிடப்பட்டது. 2006 செப்டம்பர் 9 1500 மேற்பட்ட பிராக்கள் இறுதியாக இந்த வேலியிலிருந்து அகற்றப்பட்டன. பிராவேலி ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையேயான இந்த போர் தோற்றது போல் தோற்றமளித்தது. ஆனால் போர் உண்மையில் முடிவடையவில்லை. 90% மக்களின் ஆதரவு இந்த பிராவேலிக்கு இருந்தது. அவர்கள் நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்தால்தானே இந்த பிரச்சனை. நாங்கள் இந்த வேலியை வேறு இடத்திற்கு மாற்றுகிறோம் என்று ஒரு புதிய இடத்துக்கு மாற்றினார்கள். அந்த இடம்தான் தி கார்ட்ரோனா என்பது. இங்கு குதிரை ஏற்றம், மலையேற்றம், பைக்கிங் போன்ற சாகச விளையாட்டுகள் அதிகம் நடைபெறும். அங்கு இந்த வேலியை மாற்றினார்கள். 2015 இந்த பிராவேலிக்கு பிராட்ரோனா என்று பெயரிட்டார்கள். அதோடு மார்பக புற்றுநோய்க்கான நிதி திரட்ட ஒரு நன்கொடை பெட்டியையும் வைத்தார்கள். அதன் மூலம் 2.5 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டது. தற்போது இங்கு வரும் பெண்கள் தங்களது பிராக்களை மட்டுமல்லாது நன்கொடைகளையும் தாராளமாக கொடுத்து வருகிறார்கள். இங்கு வர முடியாத பெண்கள் தங்களது பிராக்களை கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பிராக்களை இங்குள்ள நிர்வாகிகள் வேலியில் தொங்க விடுகிறார்கள். தற்போது இந்த வேலியில் 100,000 அதிகமான எண்ணிக்கையில் பிராக்கள் இருக்கின்றன. பெண்கள் தங்களது பிராக்களை இங்கு தொங்க விடுவதன் மூலம் மனதுக்கு பிடித்த கணவனோ அல்லது காதலனோ கிடைப்பார்கள் என்றும் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்றும் தீவிரமாக நம்புகிறார்கள். இதனால் நாளுக்கு நாள் இங்கு பெண்களின் எண்ணிக்கையும் பிராக்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. பிராவேலியை தவிர இங்கு வேறு பார்க்கக்கூடிய இடம் என்று சொல்ல வேண்டுமென்றால் கோல்டு ஃபீல்ட் டவுனை சொல்லலாம். இங்கு 1862 தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தங்கத்தினால் இங்கு சிறிய நகரமும் பாரம்பரிய கட்டிடங்களும் உருவாகின. அவையும் இங்கு பார்க்கக்கூடியவை. இங்கு தங்க வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு அருங்காட்சியகமும் உண்டு.
இந்த பிராவேலி தற்போது நியூசிலாந்தின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. நீங்கள் நியூசிலாந்துக்கு செல்வதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்தையும் பார்த்து வாருங்கள். ஒரு வித்தியாசமான அனுபவம் கிட்டும்.